ப்ரைஸ்லான், எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. எங்கள் ஊழியங்களுக்காக, எங்களுடைய சபைக்காக, சபையினுடைய காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். இந்த நாளிலே இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களோடு பேசுவார். 1 ராஜாக்களின் புத்தகம் 18:45 நான் வாசிக்கிறேன். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. பாருங்கள், எங்கள் வேதம் சொல்லுகிறது, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. பாருங்கள், ஆண்டவர் தான் மழையையும் காற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் வானத்திலிருந்து தம்முடைய நீர் சாலைகளை திறந்து விடுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? இந்த மழை எங்கேருந்து வருது, இது எப்படி வருது, என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய நீர்கால்களை கர்த்தர் திறந்து விடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தான் வந்துட்டு மேகத்தை அனுப்பி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். இங்கே நடக்கும் பொழுது 3.5 வருஷம் தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாமல் ரொம்ப காய்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்கும்போது தான் எலியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சில காரியங்களை சொல்லி இந்த வானத்தை திறக்க செய்து ஒரு கையளவு மேகத்தின் மூலமாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாகும்படி கர்த்தர் செய்தார். அப்போ நல்லா கவனிங்க, வானத்திலிருந்து மழையை பரிசீலிக்க பண்ணுகிற தேவன் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் பொழியும்படி கர்த்தர் செய்வார். உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் ஊற்றுவார். அதனால் பயப்படாதீங்க. ஒரு நல்ல மழையை கர்த்தர் உங்களுக்கு அனுப்பும்படி ஜெபிங்கள். ஆண்டவர் ஒரு கையளவு மேகத்தை எங்களுக்கு அனுப்பித்தாங்க, ஒரு கையளவு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க, அதிலிருந்து ஒரு மழையை கர்த்தர் எங்களுக்கு ஊற்றி தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஒரு ஆசீர்வாதமான மழை உண்டாக்கப்படட்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு கையளவு மேகத்தை கொண்டு ஒரு பெருமழையை கொண்டு வந்தது போல ஒரு பெருமழையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளிடுவார். பாருங்கள், ஒரு சின்ன காற்று வந்தது, ஒரு சின்ன அப்படியே ஒரு மேகம் இறங்குது, அவ்வளோதான். பாரு, நல்ல மழை பெய்ந்து பின்னாடி நல்ல ஒரு மழையினால் மழை நடுவில் இருந்தால் உங்கள் நடுவில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய மழையை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். அப்போ அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஆசீர்வாதம் போதுங்க, ஒரு சின்ன வருமானம் போதுங்க, கர்த்தர் அதை பெரிய ஆசீர்வாதமாக மாற்றி உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமான மழையை வருஷிக்க பண்ணுவார். சரிங்களா? சந்தோஷமாக இருங்க. நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரே ஒரு கையளவு மேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா, ஒரு கையளவு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கையளவு மேகத்தை நீங்கள் வர்ஷிக்க பண்ணுங்கப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்தும். ஹல்லேலூயா. ரகானா மோதுடா தல்லாந்த ரமானா சிக்கோ ரந்தாள பௌசியா தரபசி. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறான். ரகானமா சியாந்த ரபா சியாந்த ரபா சந்தாலபா. கையளவு ஆசீர்வாதத்தினால் ஒரு பெரிய மழையை உண்டாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். அப்படியே நீங்கள் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. உங்களுடைய கரம் வெளிப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே ஒரு கையளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அனுப்புங்க. ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி கர்த்தர் கனப்படுத்துவாய் நடத்தும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.